ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೇ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதையார் அஸ்டூர் சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஜூன் மாதத்தில் சூரியன் ரிஷபம் மற்றும் மிதுனம் ராசிகளில் பயணம் செய்கிறார். ஜூன் மாதம் தென்மேற்கு பருவமழை மாதம். இந்த மாதத்தில் நவ கிரகங்களின் சஞ்சாரத்தினால் அதிர்ஷ்டம் வரும் சிலருக்கு யோகம் ஏற்படும். இந்த மாதத்தில் நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ஜூன் தொடக்கத்தில் மேஷத்தில் ராகு, சுக்கிரன், புதன், ரிஷபத்தில் சூரியன், துலாம் ராசியில் கேது, மகரத்தில் சந்திரன், மீன ராசியில் குரு மற்றும் செவ்வாய் என கிரகங்கள் பயணம் செய்கின்றன. ஜூன் 3 தேதி புதன் வக்ரம் முடிவுக்கு வருகிறது. ஜூன் 5 தேதி கும்ப ராசியிலேயே சனி வக்ர பெயர்ச்சி அடைகிறார். ஜூன் 15 தேதி சூரியன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். ஜூன் 18 ரிஷபத்திற்கு சுக்கிரன் பெயர்ச்சி அடைகிறார். ஜூன் 27 செவ்வாய் மேஷ ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இந்த கிரகங்களின் பெயர்ச்சியால் என்ன யோகங்கள் நடைபெற போகிறது என்று பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களே, ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். சூரியன் உங்கள் ராசியில் 12 வீடு மற்றும் 1 வீட்டில் சஞ்சரிப்பதால் நீங்கள் எந்த நல்ல பலன்களையும் எதிர்பார்க்க முடியாது. சுக்கிரன் உங்கள் ராசியின் 11 வீட்டில் சஞ்சரித்து ஜூன் 17, 2022 வரை உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். செவ்வாய் உங்கள் ராசியின் 10 வீட்டிற்கு பெயர்ச்சியாவதால் ஜூன் 26, 2022 வரை உங்கள் வளர்ச்சி பாதிக்கப்படலாம். புதன் உங்கள் ராசியின் 12 வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களால் எந்த பலனையும் எதிர்பார்க்க முடியாது. குரு உங்கள் ராசியின் 10 வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்கள் உத்தியோக வாழ்க்கை பாதிக்கப்படலாம். ராகு உங்கள் ராசியின் 11 வீடான லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் நிதி நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். கேது உங்கள் ராசியின் 5 வீட்டிற்கு சஞ்சரித்து உறவுகளுடன் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். சனி பகவான் உங்கள் ராசியின் 9 வீட்டில் வக்ரகதி அடைவதால் உங்களுக்கு ஜூன் 5, 2022 முதல் மன அழுத்தம் ஏற்படலாம். எந்த வளர்ச்சியும் இல்லாமல் ஒரு மந்த நிலை ஏற்படலாம். நீங்கள் எதை செய்தாலும் அதில் தேக்கம் ஏற்படலாம். நீங்கள் உங்கள் எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொண்டு இந்த சோதனை காலத்தை கடக்க முயற்சி செய்யுங்கள். நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றால் அதற்கு முன் 1 முறைக்கு 2 முறை சிந்தித்து பின்னரே நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றால் அதற்கு முன் 1 முறைக்கு 2 முறை சிந்தித்த பின்னரே செயல்பட வேண்டும். சிவன் மற்றும் விஷ்ணுவை வணங்கி நேர்மறை சக்திகளை அதிகரித்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். மிதுன ராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். ஜூன் 2022 உங்கள் குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும். மேலும் பெற்றோர், உடன் பிறந்தவர்கள் மற்றும் நண்பர்களுடனான உங்கள் உறவு நல்ல நம்பிக்கையுடனும் உறுதியான பிணைப்புடனும் இணக்கமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான நேரத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மன ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் உங்களுக்கு ஆதரவு அளிப்பார்கள். இளைஞர்கள் மனதில் காதல் அறிவு மலரும். காதலர்கள் உறவு நெருக்கமாக இருக்கும். உங்கள் காதல் உற்சாகமாக இருக்கலாம். திருமணமான தம்பதிகள் ஒன்றாக அற்புதமான மற்றும் மறக்க முடியாத நேரத்தை அனுபவிக்க முடியும். சிலர் அழகான காதல் தருணங்களை அனுபவிக்க நீண்ட தூரம் கவர்ச்சியான இடங்களுக்கு பயணிக்கலாம். எனவே இந்த மாதம் உங்கள் திருமண வாழ்க்கையில் நல்லிணக்கமும் மகிழ்ச்சியும் காணப்படும். உங்கள் துணை உங்களை மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் வைத்திருக்கலாம். திருமணமான தம்பதிகளுக்கு இடையே நெருக்கம் இருக்கும். ஒரு சிலர் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வார்கள். எனவே உங்கள் வாழ்வில் இணக்கம் மற்றும் மகிழ்ச்சி இருக்கும். மிதுன ராசி அன்பர்களின் நிதி நிலையை பற்றி பார்க்கலாம். உங்கள் நிதிநிலை மிகவும் மோசமாக பாதிக்கப்படலாம். உங்கள் செலவுகள் வினை தொடும் அளவு அதிகரிக்கலாம். உங்கள் சேமிப்பு கணக்கில் இருக்கும் பணம் குறைந்து கொண்டே போகலாம். நீங்கள் உங்கள் செலவுகளை சமாளிக்க அதிக வட்டி விகிதத்திற்கு பணம் கடன் வாங்க வேண்டிய தேவை ஏற்படலாம். உங்கள் வீடு அல்லது வாகன பராமரிப்புக்காக ஜூன் 18, 2022 வாக்கில் அதிக செலவு செய்ய வேண்டியிருக்கும். வங்கி கடன் தாமதமாகலாம் அல்லது நிராகரிக்கப்படலாம். புது வீடு வாங்கும் விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பது போல் நடக்காமல் போகலாம். ரியல் எஸ்டேட் சொத்துக்களில் பணம் முதலீடு செய்ய இது ஏற்ற நேரம் இல்லை. பணத்தை சேமிக்க நீங்கள் ஆடம்பர செலவுகள் செய்வதை தவிர்க்க வேண்டும். நீங்கள் கவனமாக இல்லை என்றால் ஜூன் 15, 2022 முதல் ஜூன் 26, 2022 வரையிலான காலகட்டத்தில் நீங்கள் பண விஷயங்களில் ஏமாற்றப்படலாம். பெருமாளை வணங்கி நிதி பிரச்சனைகளை குறைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். மிதுன ராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். ஜூன் 2022 உங்கள் உத்தியோகத்தில் வெற்றியும் வளர்ச்சியும் மிகவும் பிரகாசமாக இருக்கும். அரசு வேலைகளில் இருப்பவர்கள் தங்கள் துறைகளில் சில ஊதிய உயர்வுகளையும் பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம்.
வேலை இல்லாதவர்கள் நல்ல வேலை வாய்ப்பை பெறலாம். நீங்கள் தொடங்கும் எந்த ஒரு புதிய முயற்சியும் இப்போதே செழிக்கும். சிலருக்கு அரசு வேலையும் கிடைக்கலாம். தவிர விளையாட்டு அல்லது அரசியலில் உள்ளவர்கள் நன்றாக செயல்படலாம். அதே சமயம் எழுத்து, ஓவியம், எடிட்டிங் மற்றும் வெப் டிசைனிங் துறையில் முன்னேற்றம் அதிகரிக்கும். கூடுதலாக விளம்பரத் துறையில் உள்ளவர்களும் சிறப்பாக செயல்படுவீர்கள். அதே சமயம் அமானுஷ்யம் மற்றும் ஜோதிடம் துறையில் உள்ளவர்கள் இந்த மாதம் தங்கள் வேலைகளில் பிரகாசிக்கப்படக்கூடும். மிதுன ராசி அன்பர்களின் தொழிலை பற்றி பார்க்கலாம். சுய தொழில் உங்களுக்கு நிறைந்த ஆதாயங்களையும் லாபத்தையும் தரும். இறக்குமதி, ஏற்றுமதி, ஜவுளி மற்றும் வாங்குதல் விற்பனை தொடர்பான வணிகங்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏராளமான ஆதாயங்களை தரும். மளிகை கடைகள் அல்லது பால் மற்றும் பழங்கள் சந்தைகளை நடத்துபவர்களும் லாபம் ஈட்டலாம். கூடுதலாக ஹோட்டல், உணவு மற்றும் பயண வணிகங்கள் June 2022 குறிப்பிடத்தக்க பண ஆதாயங்களை உங்களுக்கு வழங்கக்கூடும். மேலும் மல்டி மீடியா மென்பொருள் மேம்பாடு தொடர்பான வணிகங்கள் முன்னேற்றத்தையும் வெற்றியையும் வழங்க முடியும். அதே நேரத்தில் தண்ணீர், உப்பு, பிளாஸ்டிக் மற்றும் இயந்திரங்கள் தொடர்பான நிறுவனங்கள் மூலம் குறிப்பிடத்தக்க ஆதாயங்களை பெறலாம். தவிர போக்குவரத்து, எண்ணெய், நிலக்கரி மற்றும் செங்கல் தொழில்கள் மிதமான வருமானத்தை அளிக்கும். கூடுதலாக ரியல் எஸ்டேட் தொழில்கள் மற்றும் ஒப்பந்த வேலைகள் அபரிமிதமான லாபத்தை தரும். ஆனால் மறுபுறம் சினிமா தொடர்பான வணிகங்கள் சார்ந்தவர்கள் சில நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். அதே நேரத்தில் தியேட்டர்களும் சில நஷ்டங்களை சந்திக்க நேரிடும். மிதுனராசி அன்பர்களின் தொழில் வல்லுநர்களை பற்றி பார்க்கலாம். மிதுனராசி அன்பர்களை, காப்பீட்டு நிறுவனம் அல்லது முதலீட்டு வங்கி தொழிலில் இருப்பவர்கள் வெற்றியை அனுபவிக்கலாம். அதே நேரத்தில் வங்கிகளில் பணிபுரிபவர்கள் நன்றாக முன்னேறலாம். மேலும் மருத்துவர்கள் மற்றும் பொறியாளர்களும் தங்கள் தொழில்களில் சிறப்பாக செயல்படலாம். கலை அல்லது படைப்பு துறையில் இருந்தால் நீங்கள் சில ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். ஆனால் சிலர் பொழுதுபோக்கு அல்லது ஊடகத்துறையில் வாய்ப்புகளை பெறுவதற்கு அதிர்ஷ்டம் பெறலாம். அதே சமயம் மாடலிங் துறையில் சிலர் புகழ் மற்றும் வெற்றியை பெறலாம். June 2022 மார்க்கெட்டிங் தொடர்பான வேலைகளும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை அளிக்கும். தவிர வழக்கறிஞர்கள், ஆலோசகர்கள், உளவியலாளர்கள் மற்றும் ஆலோசகர்கள் தங்கள் வேலையில் வளர்ச்சியும் வெற்றியும் காணலாம். மிதுனராசி அன்பர்களின் வழக்கு விவரங்களை பற்றி பார்க்கலாம். நிலுவையில் இருக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் அடுத்த சில மாதங்களுக்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குரு உங்கள் ராசியின் 10th வீட்டில் சஞ்சரிப்பதால் விஷயங்கள் உங்களுக்கு எதிராக மாறலாம். தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக கிடைக்காமல் போகலாம். நீங்கள் நீதிமன்றம் செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அதனை 2 மாதங்களுக்கு தாமதப்படுத்த முயற்சி செய்யுங்கள். செவ்வாய் உங்கள் ராசியின் 10th வீட்டில் சஞ்சரிப்பதால் ரியல் எஸ்டேட் சொத்துக்கள் சார்ந்த சட்ட பிரச்சனைகளில் உங்களுக்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்படலாம். கிரிமினல் வழக்கில் இருந்து உங்களால் வெளிவர முடியாமல் போகலாம். மிதுன ராசி அன்பர்களின் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்களின் உடல்நிலை நன்றாக இருக்கும். நீங்கள் ஆற்றலுடனும் வலிமையுடனும் உணரலாம். மேலும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். இருப்பினும் சில சிறிய காயங்கள் அல்லது பருவகால காய்ச்சலால் பாதிக்கப்படலாம். ஆனால் விரைவாக குணமடையலாம். உங்களுக்கான மருந்துகளுக்கு கூடுதல் செலவுகள் இருக்காது. ஆனால் உங்கள் மனைவி, பெற்றோர் அல்லது பிற குடும்ப உறுப்பினர்கள் சில உடல்நல பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம். உங்கள் பிள்ளைகளின் ஆரோக்கியம் உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனை கொடுக்கலாம். எனவே நீங்கள் இப்போது உங்கள் குடும்ப உறுப்பினர்களை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டியிருக்கும். மிதுனராசி அன்பர்களின் பயணம் மற்றும் குடியேற்றம். செவ்வாய் மற்றும் புதன் சாதகமற்ற நிலையில் சஞ்சரிப்பதால் நீங்கள் முடிந்தவரை பயணம் செய்வதை தவிர்த்து விட வேண்டும். சனி பகவான் June 5, 2022 அன்று வக்ரகதி அடைவதால் அவசர தேவைக்காக நீங்கள் பயணம் செய்ய நேரலாம். ஆனால் நீங்கள் செல்லும் இடத்தில் உங்களுக்கு சரியான தங்கும் வசதி கிடைக்காமல் போகலாம். நிலுவையில் இருக்கும் விசா மற்றும் குடியேற்ற பலன்கள் RFE இடம் தேக்கம் அடையலாம். விசா செயலாக்கத்தில் மேலும் தாமதங்கள் ஏற்படலாம். உங்கள் மகாதசை பலவீனமாக இருந்தால் உங்கள் H1B பெட்டிசன் அல்லது விசா June 18, 2022 வாக்கில் தேக்க நிலை அடையலாம். அடுத்த சில மாதங்களுக்கு உங்கள் வெளிநாட்டு பயணம் தாமதமாகலாம். நீங்கள் விசா ஸ்டம்பிங் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு முன் உங்கள் பிறந்த சாதக பலனை பார்ப்பது நல்லது. மிதுனராசி அன்பர்களின் மாணவர்களை பற்றி பார்க்கலாம். மிதுனராசி மாணவர்கள் படிப்பிலும் தேர்விலும் சிறப்பாக செயல்படுவார்கள். போட்டித் தேர்வுகள் மற்றும் நேர்காணல்களில் நீங்கள் வெற்றியை ருசிக்கலாம். முடிவுகள் உங்களை மகிழ்ச்சியடைய செய்யலாம். தவிர சில மாணவர்கள் மதிப்பு மிக்க நிறுவனங்களில் சேர்க்கை பெறலாம்.
பொறியியல், மருத்துவம், ஊடகம் மற்றும் மேலாண்மை மாணவர்கள் ஜூன் 2022 தங்கள் படிப்பில் சிறப்பாக செயல்பட முடியும். உங்களில் சிலர் உங்கள் பள்ளி அல்லது கல்லூரியில் உதவித்தொகை அல்லது அங்கீகாரத்தை பெறலாம். இருப்பினும் சட்டம் மற்றும் சமூகவியல் படிப்பவர்கள் வெற்றி பெற கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். வணிகம், அறிவியல் அல்லது கலை என அனைத்து பிரிவுகளிலும் உங்கள் மாணவர்கள் ஜூன் 2022 சிறப்பாக செயல்படலாம். மிதுன ராசி அன்பர்களே, கல்வியில் சிறந்து விளங்க கணபதி பூஜை செய்யுங்கள். திரைத்துறை, கலைத்துறை, விளையாட்டுத்துறை மற்றும் அரசியலில் இருப்பவர்கள், ஊடகத்துறையில் இருப்பவர்கள் அதிக சவால்களை சந்திப்பார்கள். உங்களுக்கு கடுமையான வேலை பளு ஏற்படலாம், உங்கள் கோபம் அதிகரிக்கலாம் என்பதால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக நேர்காணல்களில் எந்த நல்ல அதிர்ஷ்டங்களையும் இப்போது எதிர்பார்க்காமல் கடினமாக உழைப்பதில் மட்டும் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். அடுத்த ஒரு சில மாதங்களில் உங்கள் கடின உழைப்பிற்கான உங்களுக்கு நிதி வெகுமதிகள் கிடைத்துவிடும். உங்களுக்கு எதிரான சதியால் நீங்கள் ஒப்பந்தம் செய்துள்ள ப்ராஜெக்ட் ரத்தாக வாய்ப்பு உள்ளது. ஜூன் 27, 2022 மேல் உங்கள் படத்தை தாமதித்த பின்னர் வெளியிட முயற்சிப்பது நல்லது. அப்படி இல்லை என்றால் உங்கள் பிறந்த சாதக பலனை பார்த்து அதற்கேற்றவாறு செயல்படுவது நல்லது. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கான எச்சரிக்கைகள் மற்றும் அதற்கான தீர்வுகள். இந்த மாதம் நீங்கள் சோதனை காலத்தில் இருப்பீர்கள். நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டும் என்றால் அதற்கு முன் ஒரு முறைக்கு இரண்டு முறை சிந்தித்த பின்னர் செயல்பட வேண்டும். ஜூன் 26, 2022 மேல் உங்களுக்கு சற்று நிவாரணம் கிடைக்கும். வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் நீங்கள் அசைவ உணவை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். அமாவாசை நாட்களில் முன்னோர்களை வழிபட முயற்சி செய்யுங்கள். ஏகாதசி மற்றும் அமாவாசை நாட்களில் விரதம் இருக்க முயற்சி செய்யுங்கள். பெருமாளை வணங்கி நிதிநிலையில் முன்னேற்றத்தை பெறுங்கள். தியானம் மற்றும் கடவுள் வழிபாடு செய்து நேர்மறை சக்திகளை பெற முயற்சி செய்யுங்கள். பௌர்ணமி நாட்களில் சத்திய நாராயண பூஜை செய்ய முயற்சி செய்யுங்கள். ஏழை மாணவர்களுக்கு உங்களால் முடிந்த கல்வி உதவி செய்ய முயற்சி செய்யுங்கள். முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.